வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியிருப்புகளில் கொள்ளையடித்த பணத்தில் மாந்திரீகம் கற்ற இளைஞர் போலீசில் சிக்கியுள்ளார். திருடிய இடங்களில் குங்குமம் விபூதி தூவி போலீசாருக்கே செய்வினை வைத்த இளைஞர் தொக்காக சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வீடுகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் அரங்கேறி வந்தது. குடியாத்தம் போலீசார் கொள்ளை சம்பவம் நடந்த இடங்களில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணையில் இறங்கினர். சிசிடிவி காட்சியில் ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிவது பதிவாகி இருந்தது. அந்த மர்ம நபர் யார் என தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் சந்தேக நபர் குடியாத்தம் அடுத்த கல்லூர் மதுராம்பிகை நகரைச் சேர்ந்த 38 வயதான நேதாஜி என்பதை கண்டுபிடித்தனர். தற்பொழுது எர்த்தாங்கல் புதூர் பகுதியில் பதுங்கியிருக்கிறார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் நேதாஜி இருசக்கர வாகனத்தில் குடியாத்தம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அந்த வழியாக வந்த நேதாஜியை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பது தெரிய வந்தது. திருட்டு பைக்கில் பூட்டிய கடைகள் மற்றும் நிதி நிறுவனங்களை நோட்டமிட்டு இரவு நேரங்களில் ஹெல்மெட் அணிந்தபடி திருட்டை அரங்கேற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருடிய பொருட்கள் மற்றும் பணத்தில் இருந்து 500,000 ரூபாய் செலவு செய்து பெரம்பலூர் பகுதியில் மாந்திரீகம் கற்றுக்கொண்டதாகவும் கடந்த 2 வருடங்களாக வீட்டிலேயே மாந்திரீகம் செய்து வந்ததாகவும் திடுக்கிடும் தகவலையும் அவர் கூறியுள்ளார். திருட்டுக்கு செல்லும் முன் வீட்டில் மண்டை ஓடு எலும்புக்கூடுகள் வைத்து சிறப்பு பூஜை செய்வதாக அவர் கூறியது போலீசாரை திகிலடைய செய்தது. காவல்துறையிடம் பிடிபடாமல் இருக்க விபூதி மற்றும் குங்குமம் தூவி எலுமிச்சம்பழத்தை கொண்டு செய்வினை வைத்துவிட்டு வருவதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். பின்னர் திருடிய பணத்தில் வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை வாங்கியதும் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து நேதாஜியை சிறையில் அடைத்த போலீசார் அவரிடமிருந்து திருட்டு பைக், 20,000 ரூபாய் ரொக்கம், லேப்டாப், ஃப்ரிட்ஜ், டிவி, ஃபேன், குத்து விளக்கு, எவர் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். மாந்திரீகம் செய்து திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வந்த நூதன திருடன் சிக்கியிருப்பது அப்பகுதியில் பெரும் திகிலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.